ஹாய் காய்ஸ், நான் உங்க கே கே பேசுறேன். திருப்பிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம டேர் டெவில் எபிசோட் 10 and 11 தான் வந்து பார்க்க போறோம். சீக்கிரமா இந்த எபிசோட் முடிச்சிடறேன், ஏன்னா இந்த எபிசோட் கொஞ்சம் ஓடுற மாதிரி தெரியல. ஏன்னா இது உண்மையிலேயே நல்ல சீரீஸ், நல்லாவே இருக்கு, ஆனா யாரும் பாக்குற மாதிரி தெரியல. அடுத்தது சூப்பரான சீரீஸ் வச்சிருக்கேன், ஸோ அதையும் நான் கண்டினியூ பண்ணுவேன். அப்டே மூவிஸும் வந்துட்டே இருக்க போது, அதனால மாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கும்போது, நீங்க அப்டே போய் சப்ஸ்கிரைப் பட்டன், லைக் பட்டன் மறக்காம கொடுத்துருங்க. அப்டே எல்லா சோஷியல் மீடியா லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கதையோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ வந்து மயக்கத்தை நினைச்சு பாக்குறாரு. அவர் உடம்பு ஃபுல்லா யாரோ தையல் போட்டிருக்காங்கன்னு சொல்லி தெரிய வருது, ஆனா யார் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அப்ப அதை பத்தி அவர் யோசிச்சுட்டு இருக்கும் போது டக்குன்னு ஃபாகி வந்து வராரு. ஆனா அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தது ஃபாகி கிடையாது, கிளார் தான் வந்து பாத்திருப்பாங்க. அவங்க எப்படி பாத்திருப்பாங்கன்னா, மேட்டோட போன்ல இருந்து தான் ஃபாகி வந்து கால் பண்ணி கிளாரை வந்து வர வச்சிருப்பாரு அவரு. அப்ப நம்ம ஃபாகிக்கு இவ்வளவு நாளா இவன் நம்ம கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவருக்கு எவ்வளவு குழப்பங்கள், நிறைய கேள்விகள்னு சொல்லிட்டு அவரோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதை தான் இந்த எபிசோட்ல பாக்க போறோம். இந்த மாதிரி கதைகளை உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பேன். நீங்க ஒன்னு ஒன்னு தான் பண்ணு, இந்த மாதிரி ஒரு சேனலுக்கு உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்க, அதுவே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ஃபேர் அண்ட் பிளாக்மேன் இயக்கத்துல 2014 வந்த சீரிஸ் பேர் தான் தி டேடெவில். சரி, வாங்க பேசாம கதைக்குள்ள போயிடலாம் வாங்க. அப்போ ஃபாகி வந்து கேட்குறாரு மேட் கிட்ட, ஏன் இத்தனை நாளாக இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்ச, உன்னால் கண்ணு தெரியாமல் இவ்வளோ விஷயத்தை எப்படி செய்ய முடியுது, உண்மையை சொல்லு, உனக்கு கண்ணு தெரியுமா இல்லை தெரியாதமா நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ மேட் வந்து அவர்கிட்ட என்ன சொல்கிறதுனே தெரியாமல் குழம்பி இருக்காரு. அப்போ மேட் வந்து சொல்கிறாரு, எனக்கு கண்ணு தெரியாமல் போனதுலேருந்து மற்ற சென்ஸ்லாம் வந்து எனக்கு நல்லா பயங்கரமாக ஒர்க் ஆரம்பிச்சிச்சு, இந்த விஷயத்தை நான் அப்பா கிட்ட கூட சொல்லவே இல்லை, அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்தை பற்றி யாருக்கா தெரிஞ்சதுன்னா என்னை தனியாக பார்ப்பாங்க, அதனால தான் நான் வந்து இதை யாருக்கிட்டே சொல்லாமல் மூடி மறைச்சேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஆனால் ஃபாகியால் இதை ஏற்றுக்க முடியல. அப்ப நீ அந்த நர்ஸ் கிட்ட மட்டும் சொல்லிருக்க அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு. அப்ப மேட் வந்து சொல்றாரு, எனக்கு வேற வழி தெரியல, என்ன சாவுகள் இருக்கும் போது அவங்க தான் என்ன காப்பாத்துறாங்க, அதனாலதான் வேற வழி இல்லாம உண்மையை சொன்ன அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப திடீர்னு பேஜ் வந்து கால் பண்றாங்க மேட்டுக்கு. மேட் வந்து ஃபாகி ஏமாத்ததுனால அந்த விஷயத்தை மனசு வச்சுக்கிட்டு அப்ப மேட் கிட்ட ஃபாகி வந்து சொல்றாரு, நான் இந்த விஷயத்த பேஜ் கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாரு. அப்ப மேட் வந்து சொல்றாரு, பிளீஸ் சொல்லாத அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நம்ம ஃபாகி என்ன பண்றாருன்னா, அந்த கால் அட்டன் பண்ணிட்டு கேரன் கிட்ட சொல்றாரு, நம்ம மேட்டுக்கு வந்து கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால தான் அவரால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேரன் கிட்ட வந்து அவர் சொல்லிடுறாரு. அப்ப நம்ம மேட் என்ன பண்றாருன்னா, அவர் பண்ண ஹெல்ப்பாக அவர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லும் போது, அந்த தேங்க்ஸ் அப்படியே வச்சுக்கோ, நீ இவ்வளவு நாள் என்ன பண்ணிருந்த அந்த உண்மையை மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு மேடம் கவ் சீன் காட்டுறாங்க. அப்ப வந்து ஃபிஸ்க் வந்து அவங்களை மீட் பண்றாங்க. மேடம் கேவ் தான் வந்து ஃபிஸ்க வந்து வர வச்சிருப்பாங்க. மேடம் கேவ் வந்து ஃபிஸ்கோட ஆக்டிவிட்டியில ஏதோ மாற்றம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு பேசிட்டு இருப்பாங்க. எதுக்காகன்னா, கொஞ்ச நாளாவே அவர் வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணாம வெனசா பின்ன சுத்திட்டு இருப்பாரு, அதனால தான் பேசலாம்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. அப்ப மேடம் கேவ் வந்து ஃபிஸ்கிட்ட வந்து சொல்றாங்க, நீ உன்னோட சரியான பாதையை தேர்ந்தெடுக்க நேரம் வந்துச்சு, அதனால ஒண்ணு வெனசா கூட போகணும், அப்படி இல்லைன்னா உன்னோட பேஷனை பார்க்கணும், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் ஒண்ணு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, என்ன ரெண்டுத்தையுமே பண்ண முடியும். அப்ப மேடம் கேவ் வந்து சொல்றாங்க, அப்படின்னு நீ சொல்ல முடியாது, உனக்காக வழியே நீ கண்டிப்பா தேர்ந்தெடுத்தே ஆகணும், அப்படி நீ விட்டுட்டனா உனக்கான பாதையை வேற ஒருத்தவங்க தேர்ந்தெடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடம் கேவ் வந்து சொல்றாங்க. அப்ப ஃபிஸ்க்கு எதுக்காக இவங்க இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு புரியவே இல்லை. அப்ப பென்னோட சீன் காட்டுறாங்க. பென் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காரு அவங்க ஒய்ஃப் கூட. அவங்க ஒய்ஃப் வந்து மென்டலி பாதிக்கப்பட்டிருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றவங்க வந்து சொல்றாங்க, இதுக்கு மேலே என்னால உங்களோட பீரியடை வந்து தள்ளி போட முடியாது, இதுக்கு மேல பண்ணா எனக்கு தான் பிரச்சனை வரும், அதனால நீங்க சீக்கிரமா பில்லை பே பண்ணிட்டு வேற ஹாஸ்பிட்டல் போறது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. ஏன்னா இவர் வந்து ரூம் பில்லே பே பண்ணாம வந்திருப்பாரு, அதனால தான் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அப்ப பென்னுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அவர் அப்படியே முழிச்சிட்டு இருக்காரு. அப்ப ஃபாகி சீன் கட்டுறாங்க. அப்ப நம்ம மேட் என்ன பண்றேன்னா, அவரோட அபிலிட்டியை வந்து சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஃபாகியை வந்து கேட்டுக்கிற மாதிரியே இல்லை. ஃபாகி வந்து கேட்கிறாரு, உனக்கு ஆக்சிடென்ட் ஆன பிறகு நிறைய விஷயத்த உன்னால பண்ண முடியும்னு சொல்ற, என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. ஃபாகி நினைச்சுக்கிறாருன்னா, உன்னால என் மைண்ட் ரீட் பண்ண முடியுமா, ஏன்னா என்னோட ஃபியூச்சர் ப்ரெடிக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வி கேட்கிறாரு. அப்ப மேட் வந்து சொல்றாரு, அந்த மாதிரிலாம் இது ஒர்க் ஆகாது, என்னால உன்ன சென்ஸ் வேணா உணர முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதுக்கு டெமோ காட்டுற விதமா அப்ப மேட் வந்து சொல்றாரு, நீ 2 நாளைக்கு முன்னாடி தான் குளிச்சிருக்க, அதுவும் இல்லாம என் வாஷ் பேஷன்ல இப்பதான் மூஞ்சி கழுவிருக்க, 2 நாள் முன்னாடி ஆனியன் சாப்பிட்டு இருக்க, அப்புறம் நீ இப்ப பசியில இருக்க, அதுக்கப்புறம் என்னை பத்தி உண்மை தெரிஞ்சதுல இருந்து இப்ப நீ குழப்பமா இருக்க, அதனால உன் இதயம் படபட நடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பக்காவா போட்டு வைக்கிறாரு. அப்ப ஃபாகியால இந்த விஷயத்த எதுவுமே நம்ப முடியல. அப்ப அவர் வந்து சொல்றாரு மேட் கிட்ட, நம்ம லா படிச்சதே நியாயத்துக்காக தான், போராட்டத்துக்காக தான் நம்ம இந்த லா படிச்சோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்புறம் இந்த பாதைக்கு போன அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அப்ப அவங்க ரெண்டு பேரோட பாஸ் சீன் காட்டுறாங்க. அப்பதான் அவங்க காலேஜ் முடிக்கிற நிலைமையில இருப்பாங்க. அப்ப ஃபாகி வந்து சொல்றாரு, நம்ம ரெண்டு பேர் பட்ட கஷ்டத்தை இங்க இருக்க சிட்டியில இருக்க யாருமே படக்கூடாது, அதனால நம்ம லாயர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுக்கிறாரு. அப்ப மேட் வந்து சொல்றாரு, கண்டிப்பா பண்ணலாம், அதுக்கு நீ அவன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. மேட்டோட ஆஃபீஸ் சீன் காட்டுறாங்க. அப்ப பேஜ் வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பென் வந்து வர்றாரு. இல்ல, இன்னுமே இந்த கேஸ் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், நான் இப்ப ரொம்ப மோசமான சுச்சுவேஷன்ல இருக்கேன்,
அதனால நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபைல் கேஸையும் வந்து இவங்க கிட்ட கொடுத்துட்றாரு. அப்போ பேஜுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. பேஜ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை இந்த கேஸ்ல எந்த லீடும் கிடைக்காதனால அவர் இப்படி முடிவெடுத்துட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுக்கிறாங்க. அப்போ கேரன் என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட முடிவை மாத்திக்கிறதுக்கு என்கிட்ட கடைசி ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களோட முயற்சி விட்டுறாதீங்க, உங்களோட முடிவை மாத்திக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு போறாங்க ஒரு இடத்துக்கு. அப்ப ஃபாகி சிங் காட்டுறாங்க. அப்ப ஃபாகிக்கு இப்பதான் உண்மை தெரிய வருது. ஏன்னா மேட் வந்து இவ்வளவு நாளா ஹார்ட் பீட்டை வச்சுதான் மத்தவங்க உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. அந்த விஷயம் இப்பதான் வந்து ஃபாகிக்கே தெரிய வருது. அப்ப அவங்களோட பிளாஷ்பேக் சீன் காட்டுறாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா லா முடிச்சு ஒரு லாயரோட ஜூனியரா வந்து சேர்ந்திருப்பாங்க. ஆனா மேட் வந்து முதல் கேஸ்லயே வந்து அவங்க யாருக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்களோ அவங்களோட எதிராளி உண்மையை மட்டும் தான் சொல்றான்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. இப்ப இந்த லாயர் யார் கீழே சேர்ந்திருக்காங்களோ அவங்க தப்பான ஆளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. அவர் இந்த விஷயத்த உடனே ஃபாகி கிட்ட சொல்லியிருப்பாரு. அவங்க ஒரு தப்பான ஆளுகிட்ட வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிதான் ஒரு தனியா ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ணி லாயர் ஆகிறதுக்கு பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஃபாகிக்கு இப்பதான் அவர் அதெல்லாம் எப்படி பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு முழு விபரம் எனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை மாத்தி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இதுவும் இல்லாம சட்டத்தால செஞ்சு முடிக்காத விஷயத்தெல்லாம் நமக்கு வேற வழிகள் தேவைப்படுது, அதுல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப நம்ம ஃபாகிக்கு இதை புரிய வைக்கிறதுக்காக அவர் முதல்ல எதுக்காக இதை பண்ணாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவர் வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு பொண்ணு. அப்ப அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவானா, குடிச்சிட்டு டெய்லியும் வந்து அவன் பொண்ணை வந்து பாலியல் ரீதியா தொல்லை பண்ணுவான். அந்த விஷயத்த நான் சென்ஸ் மூலியமா கண்டுபிடிச்சேன். ஃபர்ஸ்ட் போலீஸ் கால் பண்ணி இந்த விஷயத்த பத்தி சொன்னேன். ஆனா அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்ட் மேல அவ்வளவு நம்பிக்கை, அதனால அவங்க நம்ப மாட்டாங்க. அதுவும் இல்லாம அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அப்பா மேல பயம் இருக்கிறதுனால அந்த விஷயத்த மறைச்சிடுறான். அப்போ சட்டம் வேலைக்காவதுனால அதனால என்னோட வேலையை காமிச்சேன், நான் மாஸ்க் போட்டுட்டு அவனை போட்டு அடி அடி நடிச்சு இனிமே இந்த விஷயத்த அவன் பண்ணா இந்த விஷயம் ஞாபகம் வரணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு மறக்காத தடத்தை வந்து கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த வந்து ஃபாகி கிட்ட வந்து சொல்றாரு. ஆனா ஃபாகி இதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல. அப்ப ஃபாகி வந்து சொல்றாரு, மத்தவங்களுக்கு நல்லது பண்றதுக்காக இந்த விஷயத்த பண்றியா இல்ல உன்னோட விருப்பத்துக்காக பண்றியா எனக்கு தெரியல, எது வந்தாலும் பரவாயில்ல, ஆனா இந்த மாதிரி வேலைகளை நீ திருப்பி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா மேட் வந்து இந்த விஷயத்துல பின்வாங்குற மாதிரி இல்ல, என்னால இதை விட்டு வெளியே வர முடியாது, இதுதான் என்னோட பாதை அப்படின்னு சொல்லி மேட் வந்து சொல்றாரு. அப்படியே அவங்க பேசிட்டு இருக்கும்போது கேரன் சீன் காட்டுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, முதியோர் இல்லத்துக்கு வந்து போறாங்க. அங்க போயிட்டு ஒரு லேடி வந்து பாக்குறாங்க. அப்ப அந்த வயசான லேடி கிட்ட கேரன் வந்து கேக்குறாங்க, நீங்க எப்பயில இருந்து இங்க இருக்கீங்க, உங்க ஹஸ்பண்ட் பேர் என்ன, அதுக்கப்புறம் உங்க பையன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. அதுக்கு அந்த லேடி, எனக்கு மூணு ஹஸ்பண்ட் இருக்காங்க, நீங்க யாரை பத்தி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப பென்னும் கேரனும் வந்து சிரிச்சுட்டு, இல்ல உங்களோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் போது, அப்ப அந்த வயசான லேடி சொல்றாங்க, முதல் ஹஸ்பண்ட் சிட்டி கவுன்சில் ஹெட் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணாரு, ஆனா அது தோல்வி அடைஞ்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவர் ரொம்ப மோசமான கேரக்டர் கூட. ஆனா என் பையன் அப்படி கிடையாது, அவன் என்ன பண்ணானா அவர்கிட்ட நின்று காப்பாத்துக்காக தான் அந்த விஷயத்த பண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேரும் உங்க பையன் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. அப்ப அவங்க வந்து சொல்றாங்க, அதுக்கு என்னோட பையன் சுத்தியலாலே அடிச்சு என் ஹஸ்பண்ட கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேரும் கேக்குறாங்க, உங்களோட பையனோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. வில்சன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பென் வந்து கேக்குறாரு, வில்சன் ஃபிரிஸ் அவன் தான் உங்க பையனா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படியே அந்த ஷாக்கோட வில்சனோட சீன் காட்டுறாங்க. அவர் என்ன பண்றனா, ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக ஒரு பெரிய பார்ட்டி வந்து வச்சிருக்காரு. ஊர்ல இருக்க பெரிய விஐபிஸ் எல்லாரையும் வர வச்சு பார்ட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாரும் குடிச்சிட்டு இருக்க ட்ரிங்க்ல வந்து எவனோ எதையோ கலந்து விட்டுட்டு இருக்கான், அதனால எல்லாரும் மயக்க போட்டு விழுறாங்க. அப்ப வெனசாவும் மயக்க போட்டு விழுந்துடுறாங்க. அப்ப ஃபிஸ்க் வந்து அவங்க நிலைமை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறான். அதுக்கப்புறம் ஃபாகி சீன் காட்டுறாங்க. அப்ப மேட் என்ன சொன்னாலும் ஃபாகி வந்து ஏத்துக்கிற மாதிரியே இல்ல. அப்ப ஃபாகிக்கு வந்து இவர் பண்றது சுத்தமா பிடிக்கல, இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தேன்னா நான் இனிமேல் உங்க கூட இருக்க மாட்டேன், நீ இதை விட்டுட்டு லா படி ஃபேஸ் பண்றேன்னு சொல்லி நான் உங்க கூட கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆனா ஹீரோ இதை கேட்டுக்கிற மாதிரி இல்ல, இவனோட முடிவு இப்படிதானா, நான் அங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாரு. ஒரு நாள் பிறகு கேரன் என்ன பண்றாங்கன்னா, மேட்டை பாக்குறதுக்காக வராங்க. ஆனா மேட் வந்து அவங்களை பாக்குற மூட்லயே இல்ல, அவங்க என்ன சொன்னாலும் சமாளிச்சுட்டு வேணான்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அவங்க போகிற மாதிரி இல்ல, அதனால அவர் உள்ள கூட்டிட்டு வராரு. அப்ப பேஜ் வந்து அவரை பார்த்தோன்னே அவருக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகல, வேற ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வருது. அப்ப அதை பத்தி அவங்க கேட்கும் போது, அதெல்லாம் ஒன்னும் இல்ல, சாதாரண ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லி அவங்களை அங்கிருந்து அனுப்பிச்சு விட்டுறாரு. அப்ப ஃபாகி சீன் காட்டுறாங்க.
ஃபாகி மேட் கிட்ட கோச்சிக்கிட்டு அவங்களோட எக்ஸ் வீட்டில் வந்து இருக்காரு. அதுக்கப்புறம் மேட்டோட வீட்டிலேருந்து பேஜ் கிளம்பின பிறகு இப்போ கிளார் வந்து அங்கே பார்க்க வராங்க. அப்போ கிளார் வந்து கேட்குறாங்க, எப்பவும் போல சண்டை போடுற மாதிரி இல்லையே, பயங்கரமாக அடி வாங்கின மாதிரி இருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. மேட் வந்து சொல்கிறாரு, நோப் கூட சண்டை போட்டது, அதுக்கப்புறம் ஃபிஸ்க் வந்து அங்கே வந்தது, அவர் ஆர்மை போட்டதுனால அவரால் அடிக்க முடியாமல் இருந்தது, அதெல்லாம் எல்லாமே வந்து சொல்கிறாரு. இப்போ அதை கேட்டதுக்கு அப்புறமா கிளார் வந்து சொல்கிறாங்க, பார்த்தியா அவனையும் ஆர்மர் போட்டிருக்கான், நீயும் ஆர்மர் போட்டால் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் உனக்கு வராதுல்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நானும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி மேட் வந்து சொல்கிறாரு. அப்போ நம்ம கிளார் வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்து விட்டு கிளம்பும் போது மேட் வந்து சொல்கிறாரு, உன்னை திருப்பி இந்த ப்ராப்ளமில் இழுத்ததுக்கு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம கிளார் வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீ பண்ணுற வேலையை கரெக்டாக பண்ணு, இல்லைனா அந்த வேலையை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்து விட்டு கிளம்புறாங்க. அப்போ நம்ம கேரன் என்ன பண்ணுறாங்கன்னா பென்னை மீட் பண்ணிட்டு பிறகு சொல்கிறாங்க, இந்த மாதிரி டிஸ்கோட விஷயம்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. அப்போ பென் வந்து சொல்கிறாரு, அவனோட விஷயம்லாம் தெரிஞ்சது ஓகே, அவன் சின்ன வயசில் பண்ண விஷயம் கோலம் எல்லாம் ஓகே தான், ஆனால் இது பிரெஸ்கிட்ட போன பிறகு அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, சின்ன வயசில் அறியாமல் நடந்தது, அதுவும் இல்லாமல் என் அம்மா காப்பாற்றதுக்காக தான் அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பிளேட்டை திருப்பி அவனை ஹீரோவாக காமிச்சிருவான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அந்த விஷயத்தை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது, வேற ஏதாவது ஸ்ட்ராங்கான விஷயம் பிடிக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு அவர் அங்கேருந்து வீட்டுக்கு அப்படி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ நம்ம ஹீரோ சீன் காட்டுறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட உடம்பு ஹீல் பண்ணுன்றதுக்காக திருப்பியும் மெடிடேட் பண்ணி அவர் பயங்கரமாக ஆகணும்னு பார்க்குறாரு. ஆனால் அவர் ஃபிஸ்கிட்ட அடி வாங்கின நினைவுகள்லாம் வந்து வந்துட்டு போகுது, அதனால அவரால் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இதே மாதிரி ஒரு விஷயம் தான் நம்ம அயன் ஃபிஸ்ட் கொண்டாந்துருக்கோம், அது தெரியலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுங்க. அதனால மேட் என்ன பண்ணுறாருனா உடனே அவரோட சூட்டை போட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இப்போ அவர் என்ன பண்ணுறாருனா நேராக கிளம்பி ஃபிஸ்கோட அடியால் ஒருத்தன் மொட்டை இருக்கான், அவனை போய் பிடிக்கிறாரு. யாருன்னா அவனை பிடிச்சி அடிச்சு போடுவார்னு பார்த்தா, ஆனால் அவங்ககிட்ட இருந்து எதுவும் இன்ஃபர்மேஷன் கறக்கிறதுக்காக தான் அங்கே வந்திருக்காரு. இதுக்காக அவர் அப்படி பண்ணலைன்னா ஃபிஸ்க்கு எந்த மாதிரி ஆர்மர் வந்து யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சாகணும், அதனால அவனை பிடிச்சி கேட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் ஃபிஸ்க் சீன் காட்டுறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா வெனசை பார்த்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. இப்போ திடீர்னு அவங்க அம்மா கிட்டேருந்து அவர் கால் வருது, அதை அட்டன் பண்ணாமல் அப்போ ஜேம்ஸை வந்து கூப்பிட்டுட்டு லீலாலையும் கூப்பிட்டுட்டு இந்த பிரச்சனைக்கு பின்னாடி மேடம்காகவும் இருப்பாங்களா, அந்த ஜாப்பனீஸோட தலைவனை சாப்பிடுச்சனால இந்த பார்ட்டியில் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களான்னு சொல்லிட்டு ஆரையா சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் லீலான் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா அவங்களோட ரெண்டு பேரும் அக்கௌண்ட்டையும் பார்த்துட்டு ஏதாவது பெரிய டிரான்சாக்ஷன் நடக்கிற மாதிரி தான் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ ஜேம்ஸ்க்கு வந்து ஒரு கால் வருது, யார் கால் பண்ணியிருக்காங்கன்னா ஃபிஸ்கோட அம்மா தான் வந்து கால் பண்ணியிருக்காங்க. அப்போ அவர் வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இடையில ஹீரோ என்ன பண்ணுறாருனா ஃபிஸ்க்கு ஆர்மர் தச்சு கொடுக்குற ஒரு ஆளை வந்து கண்டுபிடிச்சிடறாரு, அது ஒரு மொட்டை. அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பயங்கரமாக சண்டை நடக்குது. அப்போ அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுற நேரத்தில் ஜேம்ஸ் என்ன பண்ணுறாருனா ஃபிஸ்கோட அம்மாவை யாரோ பார்க்கறதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. அவங்க யாருன்னு சொல்லிட்டு கவனிக்கிறதுக்காக அவர் மட்டும் தனியாக போகிறாரு. அப்போ நம்ம ஹீரோ சீன் காட்டுறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா அந்த மொட்டையை வந்து தோக்கடிச்சிடறாரு. அப்போ அவன் வந்து திருப்பி அடிப்பான்னு பார்த்தா அவன் வந்து அழுகுறான். இப்போ தான் ஹீரோக்கு வந்து புரியுது, இவன் காசு வாங்கிக்கலாம் வேலை செய்யல, ஃபிஸ்க்கு தான் வந்து இவங்களுக்கு க்ளோஸாக இருக்க யாரையோ பிடிச்சி பிளாக்மெயில் பண்ணி இந்த வேலையை பண்ண வச்சிருக்கான்னு சொல்லி இவருக்கு தெரிய வருது. இப்போ மேட் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த பேர் முன்ன மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி பிரச்சனை மாட்டிட்டு இருக்காங்க, நான் அவனை தோக்கடிக்கிறதுக்காக போராடிட்டுருக்கேன், அதனால தான் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதுவும் இல்லாம உன் பிரச்சனையை நான் சால்வ் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்ப கேரன் சீன் காட்டுறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபாகி வந்து ஆபீஸ்க்கு வந்து ரொம்ப நாளா இருக்கும், அதனால என்ன பண்றாங்க அவர் எப்பவும் போற பாருக்கு வந்து போறாங்க, அங்கதான் வந்து ஃபாகியும் இருக்காரு. ஆனா அவரும் மேட் மாதிரியே அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேரன் கிட்ட வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. அதனால கேரன் என்ன பண்றாங்கன்னா என்ன மூணாவது மனுஷன் தானே பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல கோச்சுக்கிட்டு அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. அப்ப கேரனுக்கு இவ்வளவு நாள் நம்ம கூட இந்த ஃபாகியும் நம்ம மேட்டும் நம்ம விட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி வருத்தத்துல இருக்கும் போது அப்படியே அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது அப்ப பேஜ் வந்து எவனா புடிச்சிட்டு போயிடறான். அப்ப நம்ம பேஜ் வந்து மயக்க தெரிஞ்சு பார்க்கும் போது ஜேம்ஸ் தான் அங்க இருக்கான், அவருக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிருக்கும், இவங்க தான் வந்து ஃபிஸ்கோட அம்மாவை பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இவங்களை கடத்திட்டு வந்திருக்காங்க. அப்போ ஜேம்ஸ் என்ன பண்ணுறாருனா அவங்க முன்னாடி ஒரு கன்னை எடுத்து வச்சு நீயும் பெண்ணை வந்து என் பாசை காலி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியவே தெரியும், அதனால தான் நான் உன்னை கடத்திட்டு வந்தேன், ஆனால் நான் உன்னை கொல்ல மாட்டேன், அதுக்கு பதிலாக என்ன பண்ணு இந்த கேஸை திருப்பிடு, நீ வந்து என் பாஸ்க்கு சப்போர்ட் பண்ணு, நான் உன்னை விட்டுறேன். அப்போ கேரன் வந்து சொல்கிறாங்க அதுக்கு நீ என்ன சாவே அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு ஜேம்ஸ் என்ன சொல்கிறாருன்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது, ஃபஸ்ட்டு உன்னை சாவடிக்க மாட்டேன், ஃபஸ்ட் எடுத்தோன்னே முதல் பெண்ணு தான் கொலை பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஃபாகி, அதுக்கப்புறம் மேட், அதுக்கப்புறம் தான் உன்னை வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதை கேட்ட கேரன் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது ஜேம்ஸ்க்கு வந்து ஒரு கால் வருது. அப்போ அவர் எடுக்கும் போது கேரன் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கன் எடுத்து ஜேம்ஸுக்கு சுட்டு சாவடிச்சிடுறாங்க. ஜேம்ஸ் தனியாக வந்ததுனால தனியாகவே போயிட்டாரு. அதுவும் இல்லாமல் அப்படியே எபிசோட் 11 வந்து முடியுது, இதோட எபிசோட் 12-13 வந்தால் தான் தெளிவாக தெரியும். இதுக்கப்புறம் அந்த ரெண்டு எபிசோட் தான் காய்ஸ், அதுக்கப்புறம் நம்ம புது வீடியோக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நான் உங்கள் கேக்கே ஷைனிங் அப் கேக்கே, பாய்.